Hi students, this is Alex here. In the video, engineering first semester mathematics examination preparation பத்தி பார்க்க போறோம். So இதுல நம்ம first ஒரு full mark வாங்கணும், topper ஆகணும் அப்படினா அவங்களோட preparation எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பார்க்க போறோம். So even நம்ம gold medalist கூட ஆகலாம். நம்ம வந்து university topper கூட ஆகலாம். So அப்படி இருக்கும்போது அவங்களோட preparation எப்படி இருக்கணும்ன்றத பத்தி பார்க்க போறோம். So first thing சிலபஸில் எவ்ரி டாப்பிக்கையும் கவர் பண்ணியிருக்கணும், ஒரு டாப்பிக்கையும் விட்டுருக்கக்கூடாது. அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கோட பேசிக் இன்ஃபர்மேஷன், அதில் ஏதாவது டெஃபினேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு டிஃபிகல்ட்டி சம்ஸ் இருக்கும். அது வந்து இதுக்கு முன்னாடி வராத சம்ஸாக கூட இருக்கும். ஸோ அந்த சம்மையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். இன்கேஸ் இப்போ கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க வந்து இந்த சம்மெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டதுக்கப்புறம் வேறு ஏதாவது கேட்காத ஒரு புது சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த டாப்பிக்கில் இருக்க டிஃபிகல்ட்டியோட ஒரு ஹையர் லெவல் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணி கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த சம்மையும் சேர்த்து படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையும் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம், ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எவ்ரி டாபிக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட்லேயும் நமக்கு சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப் டாப்பிக்லேயும் வந்து சில டாப்பிக்கில் 10 சம், சில டாப்பிக்கில் 15 சம், ஈவன் சில டாப்பிக்கில் 20 சம், அது மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நிறைய சம்ஸை நீங்கள் பார்க்கணும். அலாங் வித் தட் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேங்கில் இருக்கிற சம்ஸையும் பார்த்துக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்காக அதில் என்ன 2 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்ன 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை 16 மார்க்கில் ஏதாவது கேட்டிருக்காங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை பெஸ்ட்டாக பண்ணணும். நிறைய போட்டு பார்க்கணும், நல்லா புரிஞ்சிக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு வேளை ஏதாவது ஒரு புது சம் ஆல்ரெடி படித்த சம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டாப்பர்ஸ் வந்து இப்படி தான் கண்டிப்பாக பண்ணணும். இது மாதிரி பண்ணுறவங்க தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் இதேமாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் இயர் வரும்போது ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் ஆகி லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குகிற அளவுக்கு ரீச் ஆவாங்க. அண்ட் இது வந்து இவங்களுக்கான ப்ரிப்பரேஷன். இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், நான் என்ன பண்ணணும் அப்படின்னுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போது என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற அப்ரோச்சை பார்க்க போகிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம சிலபஸில் வந்து இப்போ ஃபஸ்ட் யூனிட் இருக்குது, மேட்ரிசஸ் இருக்குது. ஸோ மேட்ரிசஸ் பொதுவாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை அகைன் அண்ட் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணி தரோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலி ஹேமில்டன் தியரம், இல்லை டயக்னலைசேஷன், அதுக்கப்புறம் இதில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் அண்ட் எலாஸ்டிக் மெமரின். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கலாம். அது போக நம்ம ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ், இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஏதாவது சின்ன சம்மு கூட கேட்பாங்க. ஸோ இந்த யூனிட்டை ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன், இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, லிமிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேஷன் ரூல்ஸ் வந்து நம்ம 11th 12th கிளாஸ் 11th 12th படிச்சுட்டு வர்ற டாபிக் தான். ஸோ அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து லாக்ரமிக் டிஃப்ரென்ஷியேஷன், ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மாடல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் அண்ட் மினிமம், இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதில் கொஞ்சம் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிளில் வந்து ஒவ்வொரு டாபிக், இப்போ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன், ஆயிலர் தியரம் இருக்குது, அதில் ஒரு ஃபியூ சம்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் டெரிவேட்டிவ், இதில் வந்து ஜாக்கோபியன், அதுக்கடுத்து டெய்லர் சீரிஸ், இதெல்லாம் வந்து ஒரு 8 மார்க் சம்ஸ் வந்து நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாவே ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிள் அண்ட் லெக்ராஞ்சஸ் மெத்தட் வந்து இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இப்போ யூஸ்வலாகவே 16 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன்ஸ் தான் வரும். ஸோ ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆறு கொடுத்து இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டின்லேயே வந்து சப்டிஷன் 1, 2 இருக்கும், ஆறுலேயும் சப்டிஷன் 1, 2 இருக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக 4 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக 2 டாப்பிக்குமே தெரிஞ்ச கொஸ்டினை சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் டெய்லர் சீரீஸ் இருக்குது, மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஜாக்கோபியன் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை ஃபுல்லாக அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். அதேமாதிரி இன்டகிரேஷன், இன்டெக்ரல் கால்குலஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஃபியூ இது படிங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 2021 ரெகுலேஷன். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அது போக ஒரு பேசிக் இன்டெகிரேஷன், ஒரு டேர்ம் கூட தான் எப்படி இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து மல்டிபிள் இன்டெக்ரல், இதுலேயும் வந்து எப்படி நம்ம சாப்டர் 3 பற்றி பார்த்தோமோ இருக்கிற டாபிக்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் படிச்சுக்கோங்க, அதை வச்சு ஒரு சம் கேட்குறாங்க. அதே மாதிரி டபுள் இன்டெக்ரல், போலார் கோஆர்டினேட்ஸ், அப்புறம் ஏரியா என்க்ளோஸ்டு,
அதுமாதிரி ட்ரிபிள் இன்டெக்ரல், அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து புதுசாக மூமெண்ட் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதில் ஒரு ஃபியூ சம்ஸை படிச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் செமஸ்டரில் வந்த க்வெஸ்சன்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த விதத்தில் கவர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம ஒரு ஃபோரோ இல்லை ஃபைவ் டாப்பிக்ஸோ நம்ம சூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேயும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்போ நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இப்போ நம்ம 5 யூனிட்டையும் கவர் பண்ணும்போது ரஃப்லி ஒரு 100 to 125 க்வெஸ்சன்ஸ் வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க்கே வாங்கலாம். அதில் என்ன ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லா தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட். இப்போது இன்னும் பிலோ ஆவரேஜாக இருக்கும், நான் எதுவுமே படிக்கலை, நான் வந்து எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் இப்போ மேட்ரிசஸில் பார்த்தீங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம், டயங்கலைசேஷன், அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் எ குவாட்ரடிக் ஃபார்ம் டு கனோனிக்கல் ஃபார்ம், அப்ளிகேஷன், ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் அன் எலாஸ்டிக் மெமரி, இந்த 4 டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதில் அட்லீஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கில் ஒரு 2 சம், 3 சம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மிஸ்டேக் இல்லாத மாதிரி ஆன்சர் வர அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன சின்ன டாபிக் ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். க்வெஸ்சன் பேங்க் இருந்துச்சுன்னா அதில் இருக்க ஒரு பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வச்சுருக்கீங்க, ஒரு 10 க்வெஸ்சன் பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா அதில் இருக்க 2 marks எல்லாத்தையுமே தரவு பண்ணுங்கள். அப்போ அவ்வளோ க்வெஸ்சன் படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் எல்லா 2 marks அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அடுத்தது இந்த டிஃப்ரென்சியேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லாகரித்மிக் டிஃப்ரென்சியேஷன், அந்த அப்ளிகேஷன் மேக்ஸிமா அண்ட் மினிமா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பேசிக் டிஃப்ரென்சியேஷன் ரூல்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது தேர்ட் யூனிட் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். பார்சல் டெரிவேட்டிவ், ஹோமோஜினியஸ், ஆயிலர் தியரம், ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா டாப்பிக்லேயுமே ஒரு ஃபியூ சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் எக்ஸாமில் ஏதாவது தெரியாத சம்மந்துச்சுன்னா அதை பிளாங்காக விடாமல் கொஞ்சம் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஃபியூ இது போட்டு வச்சிங்கன்னா, ஃபியூ ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்தது இன்டெக்ரல் கால்குலஸ், இது வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு ஹியூஜ் டாபிக் மாதிரி, ஏன்னா நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இர்ராஷனல் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியராக நம்ம கவர் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மல்டிபிள் இன்டெக்ரலில் அந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது, அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிபிள் இன்டெக்ரல், ஸோ ஒரு ஃபியூ டாபிக் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 4 க்வெஸ்சன் வரும், இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும், நம்ம நிறைய கவர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு க்வெஸ்சனை ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களால் அதை அட்டன் பண்ண முடியல, ஒரு க்வெஸ்சன் தான் எனக்கு ரெண்டுத்துலையுமே தெரியும் அப்படின்னா அதில் எது ரொம்ப நல்லா தெரியுமோ அந்த க்வெஸ்சனை சூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற சப்டிஷன் 2 கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாதிக்கு மேலே வரைக்குமாவது போட்டு வைங்க. அப்போ நம்ம மார்க் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணலாம், எதையுமே பிளாங்காக விடாதீங்க. ஸோ எல்லா டாப்பிக்லையும் இருக்கிற ஃபார்முலாஸாவது கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதில் தெரியலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த விதத்தில் தான் நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். நீங்கள் பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இப்போ டெய்லர் சீரீஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் வந்துட்டே இருக்கும். இதை மாதிரி ஒரு ஃபியூ பாஸ்ட் இயர் க்வெஸ்சன் பேப்பர் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு புக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதிலே கூட கொடுத்துருப்பாங்க இந்த க்வெஸ்சன் வந்து அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதையுமே பிளாங்காக விடாதீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம். அண்டு டாப்பர்ஸுக்கு நான் சொன்னதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க்கே வாங்கலாம். ஸோ ஃபுல் மார்க் வாங்கி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்குங்க, கோல்டு மெடல் வாங்குங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் டாபிக்ஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.